இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் டிராஃபிக் லைட். உங்களுக்கு தெரியுமா டிராஃபிக் லைட்ல எதுக்கு ரெட் அண்ட் ப்ளூ வைக்கிறாங்கன்னு? நம்பர் ஒன், ரெட்டுக்கு வேவ் லென்த் அதிகம், அது மட்டும் இல்லாமல் ப்ளூ சேரும்போது இன்னும் கொஞ்சம் வேவ் லென்த் அதிகமாக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ப்ளூ ஆட் பண்ணுறாங்க. ஸோ ரெட்டுக்கு வேவ் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால தான் டிராஃபிக் சிக்னலில் ரெட்டு தான் முதல்ல இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ரெட்டுன்ற ஒரு கலரு டேஞ்சரை குறிக்குது. ஸோ இந்த ஒரு டேஞ்சரை குறிக்கிறதுனால முக்கியமான விஷயத்துக்குலாம் இந்த ரெட்டை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஆம்புலன்ஸ்லையும் ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்தமாரி முக்கியமான விஷயத்துலலாம் ரெட் கலரில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிராஃபிக் சிக்னலில் கீழே உண்டு தான் கேமரா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. சில டிராஃபிக் சிக்னலில் அந்த லைட்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ரூல்ஸுக்காக தான் சிக்னலில் நீங்கள் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்படி மீறினீங்கன்னா அந்த ஒரு லைட்டு காட்டி கொடுத்துருவோம், அதுவும் இல்லாமல் சவுண்டு கூட அடிக்குமா. அது அடித்தாலும் பரவாயில்ல, கீழே இருக்கிற கேமராவோட லென்ஸ் சென்சாரால் இதில் போய் ரியாக்ட் ஆகி அது கண்ட்ரோல் ரூமில் ஒரு அலாரம் அடிக்குமா. அந்த அலாரம் மூலிமா அவங்க உங்களை பார்த்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் போகிறேன். டாட்டா பை பை.